ஹாய் காய்ஸ், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்ட் மெசேஜ். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். அது தெரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 20 பேருக்கு நம்ம தொடர்ந்து மெசேஜ் அனுப்பணும்னா என்ன பண்ணுவோம், குரூப் க்ரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டு விடுவோம். ஆனால் அது எல்லாத்துக்குமே குரூப் மெசேஜாக தான் போகும். ஸோ நீங்கள் 20 பேருக்கு மெசேஜ் அனுப்பணும், ஒரே நேரத்தில் அனுப்பணும், ஆனால் தனித்தனியாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன், ப்ராட்காஸ்ட் மெசேஜ். ஸோ நீங்கள் மெசேஜ் அனுப்ப வேண்டிய அந்த 20 பேர் இல்லைனா எத்தனை பேருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராட்காஸ்ட் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் குரூப்பில் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பினாலுமே அந்த 20 பேருக்கும் இண்டிவிஜுவலாக தான் போகும். ஸோ அந்த 20 பேருக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக எப்படி ஹாய் ஹாய்னு அனுப்பணும் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் அந்த ப்ராட்காஸ்ட் குரூப்பில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜும் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக தான் போகும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காண்டாக்டை அவங்களும் சேவ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அவங்க காண்டாக்டை சேவ் பண்ண மாதிரி அவங்களோட உங்களை காண்டாக்டை சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வந்து அவங்களுக்கு போகும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.